நம்ம நாட்டில் தாராளமாக விளையக்கூடியது தான் முருங்கை மரம். அந்த முருங்கை இலை, முருங்கை தண்டு, முருங்கை எல்லாமே முருங்கையில் வந்து மூலிகை பொருள் அடங்கியிருக்கு. மூலிகை உள்ளது தான் இந்த முருங்கை. அந்த கீரையை வந்து ரெகுலராக நம்ம சாப்பிட்டு வந்தா, அதாவது காலையில் ஒரு வேளை, மத்தியானம் ஒரு வேளை, ரெண்டு வேளை தினமும் சாப்பிட்டு வந்தா நல்ல பருவை கொடுக்கும். அந்த அளவுக்கு தகுதி பெற இருந்தது. அதே இடத்துல இந்த இதை வந்து மற்றபடி பல குழம்புகள்லையும் கீரையில் கலந்து சாப்பிடலாம், பருப்பில் கலந்து சாப்பிடலாம், பாசிப்பருப்பும் கீரையும் சேர்த்து சாப்பிடலாம், முருங்கைக்கீரையும் பாசிப்பயிரும் சேர்த்து சாப்பிடலாம், பாசிப்பருப்பும் முருங்கை கீரையும் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடம்பில் உள்ள கட்டியை குறைக்கும், நீர்களை குறைக்கும், கொழுப்பு சக்தியை குறைக்கும். கொழுப்பு சக்தி ஜாஸ்தியாகிறது இந்த மாதிரி கொழுப்பான பொருள்கள் சாப்பிடும் போது தான். அந்த கொழுப்பான பொருள்களை எடுக்கக்கூடிய சக்தி முருங்கைக்கீரையும் பாசிப்பருப்பும் சேரும்போது உற்பத்தி ஆகுது. இந்த ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல பலன் கிடைக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம், எந்த கோளாறு இருக்காது, வயிற்றில் கோளாறு பண்ணவே பண்ணாது. முருங்கைக்கீரையும் பாசிப்பருப்பு, பாசிப்பயர், பயிராகலாம், பருப்பாகலாம், எதுவே கலந்து சாப்பிட்டா அந்த பூவு, முருங்கை பூ இருக்குல்ல, இந்த முருங்கை தோரம் போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. முருங்கை காய் போட்டு தோரம் போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, பலம் கொடுக்கும், ஆரோக்கியம் கொடுக்கும். இதெல்லாம் வந்து முருங்கை கீரை விட முருங்கை விதை உள்ளே இருக்கிற அந்த விதையை துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா, அதில் நெய்யை ஊற்றி சாப்பிடணும். முருங்கைக்கீரை எதோ போய் சாப்பிடும் போதும் நெய் கலந்து தான் சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சம் நெய்யை கலந்து முருங்கைக்கீரையை போயிட்டு வதக்கி சாப்பிடலாம். முருங்கைக்கீரையும் பாசி பயிரும் கலந்து நெய்யை ஊற்றி சாப்பிடலாம். அதில் முருங்கைக்கீரையில் வந்து இந்த மிளகு தூள் போட்டால் இன்னும் பெட்டர். மிளகு தூள், முருங்கைக்கீரை, நெய் எல்லாம் கலந்து நல்லா இது வதக்கி வச்சு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இதை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி போட்டு சோற்றில் கலந்து சாப்பிட்டா இன்னும் உடம்புக்கு ரொம்ப தெம்பு, ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். அதுதான் முருங்கையுடைய குணம். சில்லறை இல்லை, அருமையான பலன் தரக்கூடிய, மனித உடம்புக்கு தேவையான பலனை தரக்கூடிய ஒரு பொருள் தான் முருங்கைக்கீரை, முருங்கை மரம், முருங்கை காய், முருங்கை பூவு, முருங்கைத்தண்டு, எல்லாமே முருங்கையுடைய இது மனிதனுக்கு ரொம்ப அவசியம். சாப்பிட்டு வந்தால் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். இதுக்கு தகுதி உள்ளது முருங்கை மரம், முருங்கைக்கீரை.